ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது. என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன், என்ன மாதிரியான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்திலேருந்து TNSTCலேருந்து நிறைய நண்பர்கள் இதனுடைய நோட்டிஃபிகேஷன்லேருந்து எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எதிர்பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கழித்து இன்றைக்கி வெளியாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா SCTC என்று அழைக்கப்படக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக சார்பாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது. இதனுடைய பதவியினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநருடன் நடத்துனர். இதனுடைய வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 685 வேகன்சி, 685 வேகன்சி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2023 அன்றின்படி 24 வயது வந்து பூர்த்தியாக இருக்கணும். 24 வயதுக்கு மேற்பட்டவராக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 40 வயது பூர்த்தியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர், பிசி, எம்பிசி, டிஎன்சி, SC ST இந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடிய அனைத்து நண்பர்களும் 45 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே பொது வகுப்பினர், அதாவது ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 50 வயது பூர்த்தியாகாமலும் இதர வகுப்பினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, SC ST இருந்துச்சு அப்படின்னா 55 வயது பூர்த்தியாகணும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதனுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா SSLC, அதாவது வந்து 10 வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். தமிழில் வந்து எழுதவும் படிக்கவும் வந்து கட்டாயமாக தெரிந்திருக்கணும். அடுத்து இதனுடைய முக்கிய தகுதிகளை அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும். குறைந்தபட்சம் வந்து 1.5 வருஷம் 18 மாதங்கள் வந்து நீங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். பெற்றதாக இருத்தல் வேணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரியான போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் கம் கண்டக்டர், அதாவது டிரைவர் வந்து கண்டக்டருடைய லைசன்ஸும் வச்சுருக்கணும், கண்டக்டர் வந்து டிரைவருடைய லைசன்ஸும் வச்சுருக்கணும். ஒன் மேன் வந்து 2 லைசன்ஸ் பெற்றதாகவும் 2 ஜாபையும் வந்து செய்யக்கூடியவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்டாக சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரம் மற்றும் எடை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டரும் எடை வந்து 50 கிலோகிராம் வந்து நீங்கள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான உங்கள் அங்கு குறைபாடும் இருக்கக்கூடாதுன்னு கண் பார்வை வந்து நல்லா நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய குறைபாடுகள் வந்து கண் பார்வை திறன் வந்து குறைபாடு இருக்கக்கூடாது, காது கேட்கும் திறன், இரவு குருடு, நிறக்குருடு, வளைந்த கண்கள், முழங்கால்கள் ஓட்டுதல், சமமான பாதங்கள் ஆகிய குறைபாடுகள் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா www.arasubus.tn.gov.in வந்து அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் முழுமையாக அதில் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா SC ST பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 590 ரூபாயும் மற்ற இதர வகுப்பினர் SC ST இல்லாத இதர வகுப்பினருக்கு வந்து 1180 ரூபாயும் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். எந்த மாதிரி அடிப்படையில் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால அந்த குவாலிஃபிக்கூடிய அளவுக்கு தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டை வந்து நடத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை தேர்வு, நீங்கள் வந்து டிரைவர் அப்படின்னா டிரைவருக்கு உண்டான செய்முறை தேர்வு வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாக இந்த ஜாபுக்கு உண்டான செலெக்ஷன் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18/8/2023 வந்து ஸ்டார்டிங் டேட்டும், 18/9/2023 வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஆக 1 மந்த் கேப் இருக்குது. இந்த ஜாபுக்கு வில்லிங் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், நீங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னா கட்டாயமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான குவாலிஃபை இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது இந்த டீட்டெயில் பற்றியான தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை வந்து கண்டிப்பாக உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.